ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். காட் ஆஃப் வார் 1 19வது பாட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 18 பாட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 19வது பாட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே தான் வில்லனை போய் நம்ம சந்திக்கணும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக இது ஒரு சேலஞ்சாக இருக்கும் அந்த இடம் தாண்டது. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வர சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. இந்த பாட்டு அப்புறம் இது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, அதுதான் ஃபைனல் பாஸ் அழிக்கிற பாட்டு. அந்த வில்லன் அழிச்சிட்டோம்னா கேம் முடியும். ஸோ எப்படி வெறியாட்டில் விளையாடணும், அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், வீடியோவை பாருங்கள். இந்த பிளேடு வந்து எந்த சைடு இப்போ வந்து லெஃப்ட் சைடு சுற்றினு இருக்குன்னா, நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு கார்னரில் போயிடணும். இந்த மாதிரி கார்னரில் போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம டாப் ஏறிடலாம். இப்போ இது வந்து ரைட் சைடு சுற்றுது, அதனால் கொஞ்சம் மேலே வந்து இது மாதிரி ரைட் சைடு கார்னர்லேயே போகணும். நம்ம லெஃப்ட் சைடு கார்னர் போயிட்டோம்னா இந்த வாட்டி மாட்டிப்போம். அது எந்த சைடு சுற்றுதோ அந்த கார்னர் வழியாக போனீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம். ஓகே, மேலே ஒரு ரெட்டு கொடுத்துருக்கான், அந்த ரெட்டு எடுத்துடலாம். வாங்கடா வாங்கடா போடு. கேமோட எண்டில் இருக்கோம் இப்போ நம்ம. ஏய், மூணு அம்பு பாகுபலி ஆவன். வா, என்ன இப்படி அடிக்கிறானுங்க லாஸ்ட்டாக. இப்போ கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னது தான், இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் முக்கியமாக ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ எப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இதில் மாதிரி இந்த பிளேட்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விழுந்துட்டா அதை போய் ஃபஸ்ட்டு இதில் வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா மேலே போய் கீழே வந்துட்டேன்னா ரொம்ப காண்டாக இருக்கும். ஐயோ, ஹெல்த் வர ரொம்ப குறையுது. அடிச்சுட்டாங்கடா, போய்ட்டு ஹெல்த் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த இடம் தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சைடு சுற்றுது, அதனால் நான் லெஃப்ட் சைடு கார்னராகவே போயிட்டுருக்கேன். இப்போ அந்த பிளேட்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் நம்மளே டவுன் பண்ணிக்கணும். மேலே போகணும்னு ஆசைப்பட்டால் மறுபடியும் வெட்டின்னு கீழே தான் விழணும். அதனால் கார்னர் லெஃப்ட் சைடு கார்னர் சுற்றுதா அந்த சைடே இருக்கேன். ஐயோ, மாட்டேன். இந்த மாதிரி தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இந்த இடம் விளையாடுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு சுற்றுது ஃபஸ்ட்டு ரோலு, அதனால் நான் லெஃப்ட் சைடே போயிட்டுருக்கேன். இது இப்போ வந்து ரைட் சைடு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டில் மூவ் ஆகிறேன். இது மாதிரி விளையாடணும்னா ஈஸியாக அந்த இடத்த தாண்டிடலாம். ஓகே, பிளேடு வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது. இப்போ மேலே போயிடலாம். அப்படியே ரொம்ப எக்ஸலாம் கொடுத்துட்டு டக் டக்குன்னு போகணும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகிறது கஷ்டம்தான். அது வந்து ஃபஸ்ட்டு கீழே போனோம்ல, அந்த இடத்துல போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். ஓகே, இந்த மாதிரி கேஸ் கிடைக்கும் போதெல்லாம் சல்லு சல்லுன்னு மேலே போயிடணும். ஏறா ஏறா, அவ்வளோதான் ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான், எவ்வளோ இன்னும் ஒன்று இருக்குது. அப்பா, அவ்வளோதான். எந்த சைடு நவுறுதோ நம்ம அந்த சைடுக்கு அதுக்கேற்ற மாதிரி நவுந்துக்கணும். இந்த சைடு திரும்ப தான், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. வா, எவ்வளோ கஷ்டம். அது எந்த சைடு சுற்றுதோ அந்த சைடு நம்ம நவுந்துகிட்டே போனோம்னா இந்த சேலஞ்சை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, வந்த வரைக்கும் சேவ் ஒன்று கொடுத்துட்டானே, அதுவே பெரிய விஷயம். சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஏரியஸோட ரத்த பூமி, ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. தண்ணீர் மட்டும் நினச்சிடாதீங்க, ஒவ்வொருத்தனா சாவரான் மேலேருந்து கீழே வந்து. இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டு. ஓ, பக்கத்துலேயே உயிரான். இதுதான் வழி. அப்பா வண்டானுங்க, இவனுங்க நம்ம சூப்பர் ஸ்டார். இவனுங்க தான் இந்த கேமில் போட் தைல அடிப்பானுங்க, ஆனால் இவங்க வர ரொம்ப ரேரு. ஓ, வழி அங்கே இருக்குது. ஒவ்வொருத்தனா அடிக்க அடிக்க இது மாதிரி ஒன்று ஒன்று ஏன் செஞ்சு வரும். நம்ம இதெல்லாம் தாண்டி தான் போனோம், அதனால் எல்லாம் பேய கண்டிப்பாக அடிக்கணும். இதோ ரெண்டு சுற்றுது, எட்ரா போகிற போடு. பவர் மேக்ஸில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது பவர்.
மேன் ஷாட் நல்லா தான் இருக்குது, ஆனால் விளையாட்டில் வந்து வேலை ஆகல. ஆட்டில் விளையாட்டில் இன்னொரு பேப்பர் வந்து தான் பேர் வந்துச்சு, இன்னொரு பேப்பர் வந்துச்சு. ரெண்டு பேர் இருக்காங்களா? ஓடுறா, வா வா வா, அத்துதாரு அத்துதாரு. நீ மட்டும்தான் அவ்வளோதான், இங்கே இருக்க உங்களை அச்சு முச்சாச்சு. இங்கே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிதான். இந்த ஆப்போசிட்டில் சைடில் ரெண்டு சீக்ரெட் இருக்குது. ஸோ எவ்வளோ ரெட்டு கொடுக்குறான் பா. எல்லாம் எதுக்காக வில்லங்கிட்ட போகிறோம், அவனை நல்லா கத்தி ஃபுல் பவர் இருந்தால் தான் அவனை அடிய முடியும், அதுக்காக கொடுக்குறானுங்க. ஏன்னா சீக்ரெட்லாம் நிறைய பேர் எடுக்காக முட்டிருப்பாங்க, அதுக்காக இது கொடுத்துக்கிறாங்க. நம்ம தான் ஸ்டார்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பவரெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். ஓய் நான் அம்பு விட்றானுங்க, இது திருந்த மாட்டானுங்க போல இது. லாஸ்ட் வரைக்கும் கூடவே வந்துட்டுருக்கானுங்க. கூட பயங்கரமாக இருக்குது இடம்லாம். ஐயோ என்னது அது? ஓஹா, நம்மளுக்காக எவனும் கயிறு போட்டு வச்சுருக்கான், பரவாயில்ல. போ 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 மேலே போ. என்னதான் இருக்குது மேலே? ஐயோ நரகத்தை விட்டு எப்படி மேலே வந்தாச்சு. ஆனால் அந்த காட் ஆஃப் வார் கேம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரியல் லைஃப்பை தாண்டி சூப்பராக கொஞ்சம் ஒரு பிரமிப்பாக எடுத்துருக்கான் கேமு. இது மாதிரி நரகத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு கயிறு மூலமாக அப்படியே மேலே வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. Complete your task, Kratos, and the gods will forgive your sins. என்ன அது கூட மறைஞ்சு போயிட்டான். இதுக்கு முன்னாடி வந்து நரகத்துலேருந்து இப்போ மேலே வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரும்போது தான் அவன் தோண்ட ஆரம்பித்தான் அந்த இடத்த. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் மறைஞ்சிருக்கான் ஆல்ரெடி. இது வந்து ஜூஸ் அவன் வந்து நம்மளுக்கு கொடுத்த பவராக கூட இருக்கலாம். அது ஆக்சுவலாக அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல செத்து நரகத்துக்கு போவோம், போனால் இவன் எப்படி வர்றதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஒரு குழி தோன்ற மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, எப்படியோ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ வந்து அந்த வில்லனை அடிச்சு காலி பண்ண வேண்டியது, அங்கே துமிசம் பண்ணிகிட்ருக்கான் அந்த இடத்துல. ஆஹா, இங்கே முன்னாடி வரும்போது இடம் எவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாத்தையும் வச்சு தள்ளுட்டுக்கிறானே, தரமட்டமாக கிட்டுக்கிறான். ஆ முடிச்சு அதுக்குள்ளா. யார் இவனுங்களா? ஐயோ எந்த அப்டேட் இல்லாமல் இருக்கானுங்க. இப்போ நம்ம கத்தி வந்து ஃபுல் மேக்ஸில் இருக்குது, ஒரே அடி தான் காலி. ஸ்டார்டிங்காக கேம் ஸ்டார்டிங்காக அவனுங்க வந்தானுங்க. இவனுங்களாம் கத்தியில் பவர் இல்லாத போதே இவங்களை ஈஸியாக அடிப்பேன். இப்போ கத்தி வர மேக்ஸில் இருக்குதா? இந்த ஃபோர்ட் இந்த ஒரு ட்ரையாங்கல் ஷாட்டிக்கே அவனுங்க பிங்க் ஆயிடுறானுங்க. செத்துதுங்க, அதுவும் மாடு வாடா. இந்த மாதிரி தூக்கி விளையாடி ரொம்ப நாளாச்சு. ஃபோர்ட் ஃபோர்ட் ஃபோர்ட். ஐயோ பவர் அடிக்கிறாங்க, தூக்கி போகிறாங்க. ஒன்று ரெண்டு மூணு அழகான் போய் அடிக்கிறான். அதான் வழி வாப்பனை ஆயிடுச்சு. போடா போடா, அம்பு விட்டுறானுங்க. இந்த இடத்துல யாருமே அப்டேட்டாக வரல போடுது. எல்லாம் லோ பவரில் தான் இருக்காங்க. நூறு 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 சிலைகிட்டு போதா? சிலைக்கிச்சு சிலைக்கிச்சு நூறு நூறு. ஓய்யோ காலி பண்ணிச்சியா? சிலை பண்ணி போட்டு தெளிச்சு நம்மளை. எல்லாம் இவனுக்கு தான், இவங்க மட்டும் நோந்துருந்தாங்க தச்சிருக்காங்க. போட் போட்
மறுபடியும் செலவு பண்ணிட்டு ஓ குதிரை. சரி ஓகே, அண்ணா கப்பே குத்த வேண்டியதுதான். தலையை திரிக்க தர்றேன். இவனுங்களால தான் வந்து போனாதி போடு. மறுபடியும் கரையாகிட்ட போதே இப்படின்ட்டு பார்த்துதான் விளாடணும். ஓஹோ சிலையாகிடுச்சுப்பா. மறுபடியும் ஓடுறா கம்ப்ளீஸா. அப்படி சேஞ்ச் ஆட்டான் நல்லா பவர் எடுத்துருக்குது. அப்பா இங்கேருந்து அதுக்குள்ள அங்கே போயிடுச்சா. பயங்கரமாக இருக்குது பவரு. போகிற இடம் ஃபுல்லாக வரானுங்க. இவங்க அச்சாவது ரெட்டி ஏத்தணும் சொல்லி தான் அவ்வளோ கொடுக்குறாங்க பொழுது. ரெட்டு நிறையா வருது. எதுக்கு எல்லாம் அந்த வில்லங்கிட்ட சண்டை போகிறதுக்கு தான். ஆனால் நம்ம ரெட்டு ஃபுல்லாக ஏற்றிக்கமே. ஐயோ இப்படி இருக்கிறானுங்க. கொச்ச கொச்சனு இருக்காங்க ஆளுங்க. கேஸ் இது வரைக்கும் இந்த காட் ஆஃப் வார் கேம் பிளே பார்த்ததில் இந்த வெறியாடுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அப்புறம் இதில் எடுக்கிற சீக்ரெட்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த வெறியாடுக்கான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் ஹார்டில் வந்து ஈஸியாக முடிக்க முடிஞ்சுது. உள்ளுறோம் ஃபாஸ்ட்டாக வர முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து வில்லங்கிட்ட வந்தாச்சு. இனிமேல் லாஸ்ட்டு வில்லன் தான். வில்லனை வந்து அடுத்த பார்ட்டில் தனியாக ஸ்பெஷலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எதனா கருத்து தெரியுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டினியூவாக அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து ஏரிஸை தும்சம் பண்ண போகிறேன் ஹார்டில். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching.